தேர்தல் பத்திரம் தொடர்பான முழுமையான விவரங்களை ஏன் வழங்கவில்லை என எஸ்பிஐக்கு உச்சநீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருக்கிறது. தேர்தல் பத்திரம் தொடர்பான முழுமையான விவரங்களை ஏன் வழங்கவில்லை என எஸ்பிஐக்கு உச்சநீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது. தேர்தல் பத்திரம் தொடர்பான முழுமையான விவரங்களை ஏன் வழங்கவில்லை என எஸ்பிஐக்கு உச்சநீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது. அனைத்து விவரங்களையும் வெளியிட வேண்டும் என உத்தரவிலேயே தெளிவாக குறிப்பிட்டுள்ளது உச்சநீதிமன்றம். அப்படியிருக்க தேர்தல் பத்திரம் தொடர்பான முழுமையான விவரங்களை ஏன் வழங்கவில்லை என எஸ்பிஐக்கு உச்சநீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது. தேர்தல் பத்திரம் தொடர்பான முழுமையான விவரங்களை ஏன் வழங்கவில்லை என எஸ்பிஐக்கு உச்சநீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருக்கிறது. இதுகுறித்தான முழு விவரங்களுடன் இணைகிறார் நிர்வாக ஆசிரியர் மகாலிங்கம். மகாலிங்கம் வணக்கம், நீங்க விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம். தேர்தல் பத்திர விவகாரங்களில் தற்பொழுது இந்த வழக்கு மீண்டும் இன்று விசாரணைக்கு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி முன்பு எடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த வழக்கு விசாரணையில் நீதிமன்றம் எஸ்பிஐ மீது மீண்டும் ஒரு அதிருப்தியை தெரிவித்திருக்கிறார்கள். தேர்தல் பத்திரம் தொடர்பாக எஸ்பிஐ வங்கியினுடைய நடவடிக்கை திருப்தி அளிக்கவில்லை என்று உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி தற்பொழுது தெரிவித்திருக்கிறார். ஏற்கனவே அனைத்து விவரங்களையும் வெளியிட வேண்டும் என்று உத்தரவிட்ட பின்னும் எஸ்பிஐ ஏன் தேர்தல் பத்திரங்களுக்கான பிரத்யேக எண்களை வெளியிடவில்லை என்று நீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருக்கிறது. உச்சநீதிமன்ற உத்தரவிற்காக ஏன் காத்திருக்க வேண்டும் என்றும் எஸ்பிஐ வங்கிக்கு நீதிபதிகள் சராமரி கேள்விகளை எழுப்பி வருகிறார்கள். அதாவது, வழக்கு விசாரணையின் முன்பு முதல் கொடுத்த தீர்ப்பிலேயே தெளிவாக அனைத்து விவரங்களையும் தாக்கல் செய்ய வேண்டும் என்று சொன்னப்பட்ட பிறகும் கூட அதில் முழு விவரங்கள் இடம்பெறவில்லை என்ற ஒரு நிலைப்பாடு எழுந்ததற்கு யார் பொறுப்பு? ஏன் முழு விவரங்களையும் வெளியிடவில்லை? இப்படி பல கேள்விகள் தற்பொழுது எஸ்பிஐ நிர்வாகத்தை நோக்கி உச்சநீதிமன்றம் எழுப்பியிருக்கிறது. உடனடியாக அனைத்து விவரங்களையும், அதாவது பிரத்யேக பத்திர எண்கள் உட்பட அனைத்து விவரங்களையும் வெளியிட வேண்டும் என்று உத்தரவில் மீண்டும் வலியுறுத்தி இருக்கிறது. அரசியல் கட்சியில் வழங்கிய விவரங்களை சீலிட்ட கவரில் சமர்ப்பிக்கவும் எஸ்பிஐக்கு நீதிமன்றம் அறிவுறுத்தி இருக்கிறது. நீதிமன்ற தீர்ப்பை நடைமுறைப்படுத்துவதில் எஸ்பிஐக்கு என்ன தயக்கம் எனவும் கேள்வி எழுப்பப்பட்டிருக்கிறது.